உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு குழப்பமா இருக்கு. எதுக்காக என்ன இங்க இறங்க சொன்னீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சாவடிச்சிருவேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களை ஏமாத்த பார்த்தனா? நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏய், நடிக்காதடி. ஓ, வண்டவாளனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னாங்களா? ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஏய், மறுபடியும் நடிக்காத. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? எனக்கு கர்ப்பமா இருக்கேனா? ஏய், எனக்கு கொலகாரி ஆக்கிடாத. உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்ன ஏமாத்த பாத்திருக்க? 3 மாசம் முழுகாம இருந்துகிட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்க. உன்னெல்லாம் உயிர் விடவே விட கூடாது. ஆண்டி, 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 என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஆண்டி, தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டி. சாரி ஆண்டி, கை எடுத்து கும்பிடுறேன், என்ன மன்னிச்சிருங்க. எப்படி உன்னை மன்னிக்கிறது? இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல வச்சிருக்க, உன்னை விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு, சொத்தெல்லாம் நான் அடையறதுக்கு பிளான் பண்ண பாரு. என்ன சொல்லணும் எனக்கு வர கோபத்துக்கு? ஒன்ன ஆண்டி, முட்டாள்தனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஏமாந்து நிக்கிறேனே. அம்மா, மகா, எங்கடி போன நீ? எப்படியும் நீ வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு கடைசி வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேளை நீ வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் தானாவே நின்னுடுச்சு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் தான் என்னால ஆன முயற்சிகளை பண்ணேன். ஆனா நானே எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. இங்க நடக்கிற எதுவுமே நம்ம கையில இல்ல மகா. எல்லாமே அந்த கடவுளோட சித்தம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லத்த, விக்ரம் மேல அண்ணி வச்சிருக்கிற நம்பிக்கையும் காதலும் தான் இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும். அப்போ நந்தினியத்த என்ன முயற்சி எடுத்தாலும் விக்ரம் அம்மாவையும் மகாவையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆ, கண்டிப்பா. அண்ணி அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. எனக்கு கூட அது சரின்னு தான் தோணுது. இல்ல விஜய், வெறுமனே நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் இருந்தா மட்டும் போதாது. நாம உன்னை அடையறதுக்காகவும் அடைஞ்சதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு. ஆமா, அதனாலதான் கடவுள் நம்ம தோத்துற கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு மயக்கம் வர வச்சு கல்யாணத்தை நிறுத்திருக்காரு. ஆமாம்மா, அத்தை வர வேண்டாம்னு சொன்னதுக்காக நீங்க அவங்களை விட்டு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க கூடாதுமா. அவங்க கூட நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கணும். அப்பதான் அந்த பொண்ணு என்ன காரணத்துக்காக மயக்கம் போட்டா நமக்கு தெரிய வந்திருக்கும். ஆமா மேடம், நான் கூட அதான் சொன்னேன். அம்மா தான் வேண்டாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏம்மா விக்கி, நான் என்ன வேணும்னு அப்படி சொன்னேன்? நந்தினி வார்த்தையை மீறி நாம பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதை பாக்குற விக்ரம் மாப்பிள நம்மள தப்பா நினைப்பாரு. அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன். ஒரு முக்கியமான வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்ப யாரு? எங்க இருக்காம சொல்லு, யாரடி அவன்? நீயும் உன் புருஷனும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்த பிளான் போட்டீங்களா? சொல்லடிங்கிற ஆண்டி. நான் சொல்லிடுறேன் ஆண்டி, சொல்றேன். சொல்லு என்ன. மகேஷ்னு ஒருத்தன் லவ் பண்ணான், ரொம்ப சின்சியரா லவ் பண்ணான். பாக்குறதுக்கு நல்ல கலரா அழகா பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருந்தான். அதனால நானும் அவனை லவ் பண்ணேன்.
ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பணக்காரன் இல்ல, பரம ஏழனு. மகேஷ், என்ன இது? என்னது இது? பாரு, பேங்க் நோட்டீஸ். அப்ப இந்த வீடு உன்னோடது கிடையாது இல்ல? ஆமா, லோன்ல தான் எடுத்தேன். மந்த்லி இஎம்ஐ போயிட்டு இருக்கு. அதான் இப்ப வேலையும் இல்லையே, வேற என்ன பண்ண போற? சோ வாட், இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். ஏன் கிருப்பா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? பார்த்தல, நானும் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கையில பணத்தை வச்சு ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஓகே, லவ் அன்பு இருந்தா எல்லாமே சாதிக்க முடியும் லைஃப்ல, அத புரிஞ்சுக்கோ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பாயிண்ட்லெஸ் டாக்கிங். ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி காரு பங்களான்னு சொகுசா வாழணுங்கிற என்னோட லட்சியம் மண்ணா போயிடுச்சு. நாங்க ஒரே வீட்டுல தனித்தனியா இருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது நான் கஞ்சுவா இருக்கேன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் உடனே அபோஷன் பண்ணலான்னு டாக்டர் கிட்ட எல்லாம் ஓடினேன். ஆனா அபோஷன் பண்ணா உன் உயிர் போயிடும்னு பயமுறுத்திட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவன் கூட வாழவும் முடியாம, அவன் குழந்தைய பெத்தெடுக்கவும் மனசு இல்லாம, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க கடவுள் மாதிரி எனக்கு கால் பண்ணீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான் மேடம், பாசிபிள் தான். நான் நடக்காது முடியாதுன்னு சொல்ல வரல. உங்க வளர்ப்பு பையன் விக்ரம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், என்ன லாபம்? விக்ரம் யாரு தெரியுமா? அவனோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் மேடம் கேக்குறேன். நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா விக்ரமோட சொத்துக்கெல்லாம் அதிபதி நீ தானே? அதுக்கப்புறம் சொத்துல இருந்து ஒரு 5% உனக்கு ஷேரா கொடுத்துறேன். குடுப்பீங்களா மேடம்? ஏய், 5%னா ரொம்ப கம்மின்னு நினைச்சியா? விக்ரம் சொத்துல 5% ஷேருங்கிறது 40 கோடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.